வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நீ என்ன சமையல் உங்கள் வீட்டில்? அதாவது சமைக்கிறத விட என்ன சமையல் பண்ணுறது யோசிக்கிறோம் இல்லையா, அதான் பெரிய தலைவலிங்க. அது செய்யலாமா, இது செய்யலாமா, அது பிடிக்குமா, இது பிடிக்குமா, தலையை பிடிச்சிட மாதிரி இருக்கும் சில பேருக்கு. உண்மை தானே, செஞ்சதை சாப்பிட்லாம், ஆனால் என்ன செய்ய போகிறதுன்னு நினச்சாலே தலைவலிக்கும். இன்றைக்கி முட்டை குழம்பு செஞ்சுருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. வேற என்ன? முட்டை குழம்பு, பூண்டு ரசம், வெண்டைக்காய் பொரியல. வெண்டைக்காய் பொரியல் இன்னைக்கு மண்டே இல்லையா? குக்கர் என்னது? குழந்தைக்கு பேரனுக்கு கொஞ்சோண்டு பருப்பு சாதம், கொஞ்சோண்டு பருப்பு வச்சுட்டு சாப்பாடில் கலந்து மிக்சர் அரைச்சி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு மதியம் என்ன சமையல் தெரில, பார்க்கலாம். பண்ணப்புறம் போடுறேன். வெயில் எப்படிங்க இருக்குங்க ஊரில்? காட்டு காட்டுன்னு காட்டுது. அடுத்த மாதம் கத்திரி ஸ்டார்ட்டு. முன் கத்திரி இருக்குது, பின் கத்திரி இருக்குது, நடு கத்திரி இருக்குது, என்ன பண்ண போகிறோமோ. எரியுது உடம்பு. இப்போ நான் பனியன் போட்டிருக்கேன் இல்லையா, அப்படியே துணியில் தண்ணி அலசி நல்லா பிழிஞ்சு போட்டிருக்கேன். திருத்துங்களேன், அப்படி ஈரமாக போட்டுருக்கேன், அனல் அடிக்கிற அந்த மாதிரி ஃபுல்லாக ஈரம் தான். திருத்துங்களேன், ஃபுல்லாக ஈரம். இப்போ வாக்கிங் போய்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கேன். பட்டு சில இதிலலாம் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்லலாம் உண்மை உடம்பு வந்து உடனே இழக்கணும்னா நீங்கள் வந்து சோறு சாப்பிடுறதா சொல்லிக்கிறாங்க. சோறு பக்கமாக போகாதீங்கன்றாங்க. சிலது நான் பார்த்தேன், நான் அப்படி பண்ணவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணுறதையும் நான் பார்த்தேன். ஒரு 110 கிலோலேருந்து 70 கிலோ 80 கிலோ அந்த மாதிரி வந்திருக்காங்க. அவங்க டிப்ஸ் சொல்கிறாங்க, அறவே சாப்பாடை ஒதுக்கிடுங்க, சுத்தமாக சாப்பாடு சாப்பிடாதீங்க. வெறும் பழத்தையும் கீரையும் சாப்பிடணும்னா நம்மளால முடியுமா? நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம், சோறுனா செத்துடும். நம்மளை சோறு தான் பிரதானம். கொஞ்ச நாள் சாப்பிடணும். நீங்கள் சோறே சாப்பிட விடுங்க. 1 மாதம் 30 நாள் நீங்கள் சோறே சாப்பிடாதீங்க. வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு தானே ஐடியா இருக்கா? கஷ்டம்தாங்க. ஈஸியாக குண்டாயிட்டேன், ஒல்லியாகிறது நான் படுற பாடு. முடியல. இன்னி கூட கிட்டத்தட்ட 20 ரவுண்டு வாக்கிங் போனேன். போயிட்டு வரப்போ லைட்டாக தலை கெடுக்குன்னு சுத்த ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை இதெல்லாம் சுத்தினது கிடையாது. இந்த பிளட் கொடுத்துருந்தால் நான் சோறுன்னு எதிர்பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று கொஞ்சம் நைட்டை சீக்கிரம் சாப்பிட்டேன். அதோட காலையில் வந்து தம்பி குளிப்பாட்டி குளிப்பாட்டி சாப்பிட்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தலை வலிச்சு தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, என்ன சமையல் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்களா, நம்ம நகர் நட்சத்திர சங்கத்திலேருந்து நகர் நட்சத்திர சொந்தங்கள் அவங்கவுங்க டான்ஸ் ஆடுறாங்க, அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு வீடியோ எனக்கு அனுப்புகிறாங்க. பாபண்ணா டிஆர்ண்ணா, உங்கள் யூடியூப் சேனலில் இந்த டான்ஸை போடுங்க, என் பாட்டை போடுங்க. எம்ஜிஆர் பாஸ்கர், அப்புறம் அந்த கதிர் கமல், அப்புறம் எம்ஜிஆர் சிவா, அப்புறம் விஜயகாந்த் குமார், இப்போ அவங்களாம் ஒரு வீடியோ எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கட் பண்ணி எடிட் பண்ணி உங்கள் இதில் போடுங்க, நாங்களும் பார்ப்போன்றாங்க. இப்போ தான் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க என்னுடைய நகர் நட்சத்திரங்கள், அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன சமையல் தெரிஞ்சு போன நேரத்தில் காமிச்சிருவா. இப்போ செஞ்சுருக்கிறத படித்த சாப்பாடு, பூண்டு ரசமா? பூண்டு ரசம் எங்கள் வீட்டு பூண்டு ரசம் எப்பவுமே ஃபேமஸ். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது என்னதுன்னா முட்டை குழம்பு. ஸோ முட்டை குழம்பு இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல். வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். என்ன ஒரு நெத்திலி ட்ரை பண்ணணும் காலையில், நெத்திலி கிடைக்குன்ட்டு, அந்த காஞ்சி நெத்திலி. அது இருந்தால் ஜஸ்ட் ஒரு 10 நெத்திலி போட்டு ஒருத்தர் சாப்பிட்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நீ சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும், உடம்பு குண்டாக என்ன போகுது, மறுபடியும் வாக்கிங் போனதெல்லாம் வீணாக போகுது. ஓகே, காஞ்சி நெத்திலி இருக்கா? சரி, கொள்ளு கொடுங்க. காஞ்சி நெத்திலி வந்தா அது நெத்திலி, நான் காஞ்சி நெத்திலி எடுத்துன்னு வருவார். நான் முட்டை சாப்பிட மாட்டேன், முட்டை ஆம்லெட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன். குழம்பு மட்டும்தான் ஊற்றிப்பேன். சரி, ஓகே. அடுத்த வீடியோ பார்க்கலாம், சந்திக்கலாம். ரொம்ப நாள் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதாவது இது பேர் புத்த பிஸ்ட். இது வந்து திருஷ்டி கூட உதவும். வந்தவங்க அந்த கான்சன்ட் அதில் போயிடுச்சுன்னா அதான் பார்ப்பாங்க, தவிர நம்ம இதுவாக பார்க்க மாட்டாங்க. திருஷ்டிலாம் பண்ணணும் இல்லையா, அதுக்கோசரம் இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சுட்டு அது பக்கத்தில் புத்த பிஸ்ட் பொம்மை வச்சா ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்னதாக மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ அது வளர வளர பார்க்குறதுக்கு மனசும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்.
எல்லார் வீட்டு வாசலையும் முக்கியமாக துளசி செடி கண்டிப்பாக வச்சுருக்கணும். துளசி செடி வைக்கிறப்போ பில்லி, சூனியம், ஏவல், வௌவால், பருந்து அதெல்லாம் எதுவும் வராது. அதே மாதிரி மணி பிளான்ட்டில் ஒரு விநாயகர், விநாயகர் குட்டி குட்டி விநாயகர் சிறப்பு, இதெல்லாம் வீட்டு வாசலில் முக்கியமாக இது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மணி பிளான்ட்டாக இருக்குது. ஓகே, இது மாதிரி நீங்களும் வச்சு அழகு பாருங்கள், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மாய் சொல்லிட்டேன் மாய், போதுமா ஹாப்பியா? அவன் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களா அந்த காமிக்கணும் ஆசைப்பட்டாங்க, காமிச்சிட்டேன் என்ன காமிச்சிட்டு. ஓகேவா? அவங்க நல்லாயிருக்கும் சொல்லணும், நல்லாயிருக்கும் சொல்லக்கூடாது. ரைட், ஓகே. ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒன்று தராங்க. ஓகே, அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் எழும்பூர் சென்னை வந்தாச்சு. இது ஹாஸ்பிட்டல், கரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. வெளியே போட்டு பாருங்க விதை உள்ளே வாங்க, அப்படியே உள்ளே வந்துருங்க. நம்ம